வெளியூர்ல இருந்து கூலி சாலை பிடிக்கிறான், கொடுத்து கல்யாணம் பண்ணிடுறான். அவன் ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கான் வெளிநாட்டுல வேலை செய்யற ஆர் எஸ் எஸ் காரர்களுக்கு. ஆர் எஸ் எஸ் தலைமையிடம் சென்ற மாதம் ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கான். அதுல என்ன சொல்றான்னா, ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் கோவிலை தரிசிக்கவும். யாரு? ஆர் எஸ் எஸ் காரர்களுக்கு தலைமை தொண்டர்களுக்கு போட்ட உத்தரவு பாருங்க. தலைவரின் உத்தரவு கிடைத்தவுடன் உடனே தயாராகவும் போராட்டத்திற்கு. வீதி வழிய ஊர்வலம் செல்லும் பொழுது வேறு மதத்து ஊர்வலம் சென்றால் பட்டாசுகளை கொளுத்தி விடவும். உங்கள் சீருடை காக்கி நிற பேண்டும் வெள்ளை நிற சட்டையும் காக்கி நிற தொப்பியும் இடுப்பில் காவி நிற துணியும் மணிபந்தம் கட்டி இருக்க வேண்டும். அஞ்சாவது, கூட்டம் நடக்கும்போது யாரும் யாரையும் தொடக்கூடாது. ஏன்? அங்க கூட தீண்டாமையை கடைபிடிக்கலாம். தைரியமாகவும் சத்தமாகவும் சுலோகங்களை சொல்ல வேண்டும். கூட்டங்களின் இறுதியில் மூன்று முறை சுலோகங்களை சொல்ல வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறை கூட்டம் நடத்த வேண்டும். முஸ்லிம்களுக்கு எதிராக கலவரம் நடத்தும் போது உங்கள் ஊரை விட்டு வேறு ஊர்களில் போய் நடத்தவும். இதனால் மக்கள் உங்களை அடையாளம் காண முடியாது. ஒருபோதும் முன்னே இருந்து போராட வேண்டாம், பின்புறம் இருந்து போராடுங்கள். இரவு வேளைகளில் கலகங்களையும் குழப்பங்களையும் விரிவுபடுத்துங்கள். புதுப்பேட்டையெல்லாம் நினைச்சு பாருங்க, கரெக்டா இவன் சொன்ன மாதிரி நடக்கும். முஸ்லிம்களோடு மிகவும் நெருக்கமாக பழகி அந்தரங்கங்களை அறியுங்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் உங்கள் ஆயுதத்தை போலீஸ் கைப்பற்றும் வாய்ப்பை ஏற்படுத்தி விடாதீர்கள். முஸ்லிம்கள் வீடுகளில் பணியும் புரியும் போது அதற்காக கூலிகளை வாங்க கூடாது. கூலி குறைவாக கொடுத்தால் அதை பெரிய பிரச்சனையாக்கி பொதுமக்களை கூட்டி முஸ்லிம்களை கேவலப்படுத்துங்கள். முஸ்லிம்களின் கடைகளில் பொருட்களை வாங்க நேரிட்டால் பொருளின் அசல் விலையை மட்டும் கொடுங்கள், லாபத்தை கொடுக்காதீர்கள். போலீஸ் விசாரணை செய்யும் போது முரண்பாடான வாக்குமூலங்களை கொடுக்க வேண்டாம். கலவரங்களின் போது உங்கள் கோவில்களை காப்பாற்றுங்கள். தகவல்கள் கிடைத்தவுடன் எழுத்து மூலமாக தலைவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். எழுதும் போது சந்திரகலா என்ற நமது அடையாளம் போட வேண்டும். ஒரே நேரத்தில் ஒருவர் 10 பேருடன் போராடும் தைரியம் இருக்க வேண்டும். உமது கையுக்கு எட்டும் எந்த ஆயுதத்தையாவது உபயோகித்து போராட வேண்டும். முஸ்லிம்களின் வீடுகளில் வேலை செய்யும் போது உங்கள் மர்மஸ்தானத்தை முஸ்லிம் பெண்களுக்கு தெரியும்படி செய்து உங்கள் மீது கவர்ச்சியை ஏற்படுத்தி உடலுறவு கொள்ளும் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். முஸ்லிம் பெண்களின் வயிற்றுக்குள் உள்ள குழந்தைகளை நொண்டி முடமாக்க அங்கஹீனப்படுத்த முயற்சிக்கவும். மருத்துவமனைகளில் முஸ்லிம் பெண்களுக்கு குழந்தை பிறந்தால் ஓம் என்ற வாசகத்தை காதுகளில் ஊதவும். முஸ்லிம்களின் வருமானத்தை குலைக்க எல்லா முயற்சிகளையும் செய்யவும். இப்படி 25 கொள்கைகள் கொண்டதை ஃபாக்ஸ் பண்ணியிருக்கான். இந்த ஃபாக்ஸ் நடுவழில டேம்பர் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இதுதான் இவனோட கொள்கை. இப்படி ஒரு அயோக்கியத்தனமான ஆர்எஸ்எஸ் காரனால தான் நம்மளுடைய சமூக பிளவுகள் ஏற்படும். நாங்க